அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க பூரண மதுவிலக்கு அமல்படுத்தியே தீரணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை பாத்தீங்கன்னா அதிரடியாக ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தாங்க. அதனோட விளைவிப்பு என்ன இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை தலைவியான காளியம்மாள் அவர்கள் மேல பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. இது குறித்து அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதை மேற்கொண்டாலுமே காவல்துறை பார்த்தீங்கன்னா அவங்களை உடனடியாக கைது பண்ணி உள்ள தள்ளணும் அப்படின்றது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்காங்களே தவிர, அவங்க போராட்டத்தை எதனால நடத்துறாங்க அப்படின்றதுக்கு ஒரு மரியாதையை தராம தான் நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஆள்பலமோ படைபலமோ அதிகார பலமோ பணபலமோ எதுவுமே இல்லாத காரணத்தினால மக்களுக்காக உங்க போராட்டம் நடத்தினாலே உடனடியாக கைது பண்ணி உள்ள தள்ளணும் அப்படின்னு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி கிட்ட அதிகாரம் இல்லாத காரணத்தினால திமுகவை எதிர்த்து ஏதாவது விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னாலே உடனடியாக திமுக கட்சி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேல ஏகப்பட்ட வழக்கு பதிவு பண்ணி உடனடியாக அவங்கள சிறைப்படுத்தி சிறையில தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சித்திரவதை கொடுத்து அடுத்தது அவங்க திமுக கட்சியை விமர்சிக்கவே முடியாதபடி என்னென்ன பண்ண முடியுமோ அதை அத்தனையுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா திமுக கட்சி கிட்ட அதிகாரம் இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிதளவில் தன்னோட ஆதரவு கொடுத்துட்டு இருக்க காரணத்தினால நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை நேரடியாக தொட முடியாத காரணத்தினால நாம் தமிழர் கட்சியில் இருக்க பிற நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே தாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திமுக கட்சி. ஆரம்பத்தில் சாட்டை துரைமுருகன், அதன் பிறகு முத்துப்பாண்டி, இப்போ கூட பார்த்தீங்கன்னா இடுவனும் கார்த்தி மேலே ஏகப்பட்ட வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க திமுக கட்சி. இதனைத் தொடர்ந்து தற்போது காளியம்மாள் நடத்தியிருக்கக்கூடிய இந்த பூர்ண மதுவிலக்கு போராட்டத்தின் மூலம் காளியம்மாளை சிறையில் வச்சு ஏகப்பட்ட கொடுமைகளை தரணும் அப்படின்னு, ஏன்னா காளியம்மாள் தொடர்ச்சியாகவே திமுக கட்சியை ரொம்பவே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு, இருக்கிற எல்லா வன்மத்தையுமே அவங்களை கைது பண்ணி காட்டணும் அப்படின்னு நிறைய சதி வேலையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகவுடைய நிர்வாகிகள். இதற்கு பதிலடி தரும் விதமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு மாபெரும் அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இனிமேலும் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளை கைது பண்ணா தமிழ்நாட்டு முழுக்க ஏகப்பட்ட போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்னும், என்னுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தர்றதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வருவாங்க அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் சீமானை எப்படி தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காளியம்மாளையும் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா காளியம்மாளுக்கு ஏகப்பட்ட மகளிர் ஆதரவு இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல வெறும் நாம் தமிழர் கட்சியோட போராட்டம் மட்டும் இல்ல, காளியம்மாளை கைது பண்ணா இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் பாசறையுமே பாத்தீங்கன்னா போராட்டத்துல குதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, காளியம்மாளை ஒருவேளை கைது பண்ணா தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான போராட்டங்கள் வரும்னு எதிர்பார்க்கறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.